அனைவருக்கும் வணக்கம். வருஷம் முடிவுக்கு வந்துருச்சு. 2021 2022 நோக்கி பயணப்படுறோம். எக்கச்சக்க படங்கள் நிறையா ரிலீஸ். 2022 ரெடியாக இருந்தாலும் சற்றே திரும்பி பார்த்தா 2021 இந்த வருஷத்தில் படங்கள் ரிலீஸ் ஆச்சு. சர்ச்சைக்குரிய படங்கள் அப்படின்னா பஞ்சமே இல்லாமல் நிறையா வந்திருக்குன்னு தான் சொல்லணும். அது திரையரங்கில் மட்டும் இல்லை, ஓடிடிலையும். ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக் 2021 நாம் பார்க்க இருக்கிறது தமிழ் சினிமாவில் சர்ச்சையை ஏற்படுத்திய படங்கள். சர்ச்சைக்குரிய படங்கள் பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு படத்துக்கு சர்ச்சை வந்துச்சுன்னா அந்த படம் இட்டுபா, அந்த படத்துக்கு அதுவே வந்து ஒரு செல்லிங் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துருக்கோம் போன வருடங்கள், அதுக்கு முன்னாடி வருடங்கள்லையே. இந்த வருஷம் அப்படி வந்த சில படங்களை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம மனசில் வந்து கர்ணன் படம் ஒரு இடத்த பிடிக்குதுன்னு தான் சொல்லணும். காரணம் என்னென்னா, பாடகத்தி புராணம் அப்படின்றது ஒன்று வந்தது. அந்த பாடல் வந்தபோது மிகப்பெரிய சர்ச்சை. இல்லை இது தவறான ஒரு வார்த்தை, இது வார்த்தை பிரயோகம் தப்புன்னெலாம் போராட்டம் எழுந்து அப்படியே அந்த வரிகளை லைட்டாக மாற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த படத்தில் இது மட்டுமல்ல ஒரு சர்ச்சை, அந்த பிரச்சனை நடந்தது எந்த ஆண்டு யார் ஆட்சியில்ன்ற ஒரு சர்ச்சையும் வந்தது. உதயநிதி அவர்கள் ட்வீட் கூட பண்ணாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை தொடர்ந்து 90களில் நடந்த கதை அப்படின்ற மாதிரி மாறி சொல்லுவாச்சு. அதை மாற்றினதும் நம்ம பார்க்கலாம். படம் நல்லா போச்சு, கிரிட்டிக்கலி அக்ளைம்டு, விருதுகள் பலதும் வாங்கியிருக்குன்னு சொன்னாலும் இந்த படத்தில் இந்த ரெண்டு சர்ச்சை இந்த படத்தை திரும்பி பார்க்க வைத்தது அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்தது, பிரச்சனையை நோக்கியே பயணப்படுபவர், பிரச்சனைக்குரிய படங்கள் அப்படி தொட்டுட்டு தான் வருவார்னு சொல்லக்கூடிய மோகன்ஜி அவர்களின் ருத்ர தாண்டவம். ட்ரைலர் ரிலீஸ் ஆன போதே இது பெரிய சர்ச்சையை உண்டு பண்ணியது. பலவிதமான எதிர்மறை கருத்துக்கள் கூட இந்த படத்துக்கு வந்து. ரெண்டு விஷயம் அது பேசுதுங்க, ரொம்ப பயமாக இருக்குது. ஒன்று, கன்வர்ஷன் கிறிஸ்டியானிட்டியை பற்றிய விஷயங்கள் ஆகட்டும், வன்கொடுமை சட்டத்தை தவறாக பயன்படுத்துவது அப்படின்ற விஷயங்களையும் அது தொட்டுச்சு அப்படின்னு சொன்னால், அந்த படத்துக்கான எதிர் கேள்விகள் எழுப்பப்பட்ட இந்த சூழ்நிலையில் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஒரு நல்ல டீசன்ட் கலெக்ஷனே அந்த படம் பெற்றது, ஒரு சக்ஸஸ் பட்டியலில் நிச்சயமாக அந்த படமும் சேர்ந்தது, சர்ச்சையும் அதற்கு ஒரு விதத்தில் உதவியது அப்படின்னு சொல்லலாம். நாம கும்புற சாமிய பிசாசுன்னு சொல்லிட்டு சுத்தராம்பர் ஒரு கும்பல், அவனெல்லாம் நாட்டுக்கு வெளிச்சம் போட்டு காட்டிடலாம். அடுத்து, தலைப்பு செய்தியை பிடிச்ச இன்னொரு படம் இந்த வருஷத்துல, சார்பேட்டா பரம்பரை நேரடியாக ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. ஆர்யா நடிக்க, பா ரஞ்சித் இயக்கத்தில் வெளியான இந்த படம் பீரியட் ஃபிலிம். அப்போ இருந்த பாக்ஸிங் கல்ச்சர் வட சென்னையில் எப்படி இருந்ததுன்னு காட்டக்கூடிய இந்த படம் அமைஞ்சு, இந்த படம் நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஓடிடியில் ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம்ஸ்னு சொல்லலாம். ஆரியா கரியரே ரிவைவ் பண்ணிச்சுன்னு சொல்லக்கூடிய படமாக இருந்தாலும், இது எல்லோரோடும் பாராட்டப்பட்டாலும் இதுவும் சர்ச்சைக்கு அப்பாற்பட்டது அல்ல அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. குறிப்பாக இரண்டு விஷயங்கள் இந்த படத்தில் குறிப்பாக பேசப்பட்டது. ஒன்று, பாக்ஸிங் அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்லும்பொழுது எம்ஜிஆர் அவர்கள் தான் அதிகமாக ப்ரமோட் பண்ணார். எம்ஜிஆர் பாக்ஸிங் பிரியர், அவர் படங்கள்லேயே பாக்ஸிங் எல்லாம் அந்த காலத்தில் இருந்துச்சு, அது எந்த வித மென்ஷனும் இந்த படத்தில் இல்லை அப்படின்ற ஒரு சாரார் சொல்லவும், இன்னொரு சாரார் குறிப்பிட்ட ஒரு காட்சி எம்ஜிஆர் கட்சியில் சேர்றதா, நடிகர் கட்சியில் யாராவது சேருவாங்களான்ற கிண்டல் கேலி துணிக்கல் அதில் இருந்தது அப்படின்னு வெகுண்டெழுந்த சில பேர் அப்படின்னு இரண்டு சர்ச்சைகள் சார்பேட்டா பரம்பரையில் இருந்துச்சு. பட் மேக்கிங் நல்லா இருந்து, கதை கொஞ்சம் கிரிப்பிங்காகவும் கதைக்களம் புதுசாகவும் இருந்ததுனால அந்த படம் வெற்றி பட்டியலில் ஒரு இடத்துல சேர்ந்துருச்சு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிற சர்ச்சைக்குரிய இன்னொரு படம், சர்ச்சைக்குரிய எனக்கு அதுதாங்க சர்ச்சையே, இந்த வருடத்திய தமிழ் சினிமா அப்படி திரும்பி பார்த்தா ஒட்டுமொத்த சர்ச்சையும் இந்த படத்துக்குள்ளே அடங்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படமாக அமைந்தது தான் ஜெய் பீம். சூர்யா நடிப்பில் தாசே ஞானவேல் இயக்கத்தில் வெளியான இந்த படம், முன்னாள் நீதியரசர் சந்துரு அவர்களின் வாழ்க்கை வரலாறு நடந்த ஒரு கதையை எடுத்து வச்சு படம் பண்ணியிருக்கோம்னு சொன்னாலும், ரிலீஸ் ஆன 3வது நாள் அவர் ஒரு அக்னி குண்டம் கொண்ட ஒரு கேலண்டரை எடுத்துட்டு, அது மகாலட்சுமி கேலண்டர் அவர்கள் மாற்றின பொழுதிலிருந்து தொடங்கிய சர்ச்சை. இது குறிப்பிட்டு ஒரு சமூகத்தை தாக்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்கக்கூடிய ஒரு போலீஸ் கேரக்டர் பெயர் கூட அந்த சமூகத்தை சேர்ந்த ஒருவரின் பெயரை வைத்திருக்காங்களே, பர்பஸாக இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சமூகம் 5 கோடி டெஃபமேஷன் போடப்பட்ட விஷயமாகட்டும், பெயரை கொண்டு பிரச்சனை பண்ண வேண்டாம்னு சூர்யா சொன்னதாகட்டும், அன்புமணி சொன்ன கருத்துக்கள், பாமக தலைவர் அன்புமணி சொன்ன கருத்துக்கள் ஆகட்டும், இல்லை 15 நாட்கள் கழித்து அந்த இயக்குனர், இதிலிருந்து சூர்யாவை தனியாக எடுத்து விடுங்கள், அது நடிகர் தான், இயக்குனர்னா நான் முழு பொறுப்பேற்கிறேன், எங்களுக்கு அந்த மாதிரி தவறான எண்ணம் இல்லைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், தொடர்ந்து அதை தொடர்ந்து நடந்த சர்ச்சை, பொதுவெளி தளங்களில் நடந்த உரையாடல்கள், டிபேட்ஸ், இப்படி பலது வந்து மொத்த ஆர்க்லைட்டும் அந்த படத்தின் மீது கொண்டு வந்தது. அப்போது கிரியேட்டர்ஸ்க்கு ஃப்ரீடம் இல்லையா, அவங்க வந்து செய்யணுமான்ற ஒரு பெரிய மிகப்பெரிய டிபேட்டை இங்கே அது கொண்டு வந்துச்சு. அந்த டிபேட் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அந்த டிபேட்டோடைய தன்மை எப்படி நகர்ந்ததுன்னு கேட்டால்,
கிரியேட்டர்ஸ்க்கு ஃப்ரீடம் இருக்குது, ஆனால் அதே நேரத்தில் தேசியாக மாரல் அண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆல்சோன்ற ஒரு சாரார் கருத்தையும், இல்லைங்க படத்தை படமாக பார்க்கணும், நீங்கள் யூஆர் கெட்டிங் டூ மச் இன்வால்வ்ன்ட்டு, அதை வைத்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு மைலேஜ் தேட பார்க்குறீங்கன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், இப்படி பலதை அந்த படத்தில் நம்ம பார்த்தோம். அதுலேயும் எந்த விதமான ஒரு பரபரப்பை உண்டுபடுத்தியதால் அந்த ஜெய்பீம் படம் இந்த வருடத்தினுடைய சர்ச்சைக்குரிய படம் அப்படின்ற மகுடத்தை தலையில் சுட்டிக் கொள்கிறது ஜெய்பீம். கோர்ட்ல நீதி கிடைக்கலன்னா ரோட்ல இறங்கி போராடுவேன், போராடுறதுக்கு லா எனக்கு ஒரு வெப்பன், தட்ஸ் ஆல். சமீபத்தில் வெளியான மாநாடு திரைப்படமும் கிட்டத்தட்ட ஒரு விஷயத்தை பேசிச்சு. அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை தீவிரவாதிகளாக சித்தரிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தை முன்னிறுத்தி அந்த படம் டைம் லூப் கான்செப்டில் சிம்பு நடித்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளிவந்தாலும், நன்றாகவே ஓடிய படம், வெற்றிகரமான வசூலியும் ஈட்டிய படம்னாலும், அந்த குறிப்பிட்ட ஒரு கருத்திற்கு ஒரு சில தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து, பின்பு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களே படத்தை படமாக பாருங்கள், பிரச்சனை பண்ணாதீங்க, இதெல்லாம் ஒரு விஷயமானு சொல்லி அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்ததை நம்ம மறந்துட முடியாது. இந்த வருடத்தை பொறுத்தவரை இதையும் தாண்டி ஓடிடி தளம் நான் சொன்ன மாதிரி ரெண்டு படம் சார்பேட்டா வந்து வந்தாலும், இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த வருடத்தினுடைய கலை படைப்பு, அதை படம்னு சொல்ல முடியாது, வெப் சீரீஸாக சொல்லலாம். வெப் சீரீஸ் சந்தித்த பிரச்சனை அப்படின்னா ஃபேமிலி மேன் இஷ்யூ. ஃபேமிலி மேனில் நம்ம எல்லாருமே பார்த்தோம், அது வந்து சமந்தா அவர்கள் முதன்முறையாக நடித்த ஒரு வெப் சீரீஸ். பரபரப்பாக அது பேசப்படுவதற்கான காரணம், அது விடுதலை புலிகள் அவர்களுடைய போராட்டம், பிரபாகரன், இப்படி பல விஷயங்களை தொட்டுச்சு. அது தேதி குறிப்பிட்டு அறிவிக்கப்பட்டு அந்த ட்ரைலர் வெளியானதிலிருந்தே தொடர்ந்து சர்ச்சைகளை சந்தித்து கொண்டே இருந்தது. பலதரப்பட்ட எதிர்ப்புகள், இயக்குநர்கள் கூட அதற்கு போர்க்கொடி தூக்கினார்கள், இந்த காட்சிகளை நீக்க வேண்டும்ன்ற கேள்வி, அந்த மாதிரி பல விஷயங்கள் எழுப்பப்பட்டது. பட் அது வந்து நேரடியாக ஓடிடி தளத்தில் வெளியானது, நிறையா வியூவர்ஷிப்பையும் பெற்றது. பட் இருந்தாலும் அந்த ஃபேமிலி மேன் சந்தித்தது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அது நம்ம வந்து இந்த வருடத்தினுடைய ஒன் ஆஃப் த சர்ச்சைக்குரிய வெப்சீரீஸாக அதை நம்ம சொல்லலாம். அதுவும் அது சார்ந்த விஷயங்களையும் இங்கு பலர் எதிர்த்து குரல் கொடுத்ததையும் நாம் மறந்து விட முடியாது. ஆக 2021 தன் பங்குக்கு பல சர்ச்சைகளை சந்தித்து அந்த சர்ச்சைகளிலிருந்து வெளிவந்து பல படங்கள் வெற்றிகரமாகவும் ஓடிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த வருடத்தினுடைய லிஸ்ட் இதுதான். பார்ப்போம் 2022 படங்கள் எப்படி வரப்போகுது, எந்த மாதிரியான விஷயங்களை மக்களிடையே அது எடுத்து செல்லப்போகிறது என்று. நன்றி, வணக்கம் அனைவருக்கும், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தொடங்க போகிற புத்தாண்டு அற்புதமான வருஷமாக எல்லாருக்கும் அமையணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.